மத்தை நற்செய்தி பிரிவு ஏழு இறைவார்த்தை இருபத்தி ஒன்று மத்தை நேர் ஏழு இருபத்தி ஒன்று என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் பின்னரசுக்குள் செல்வதில்லை மாறாக பின்னுலிகளுள்ள என் தந்தையின் திருவுழப்படி செயல்படுபவரே செல்வர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி ஒரு ஓமை வாயிலாக பேசுகிறார் மத்திய நற்செய்தி பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து முப்பது வரை இறைவார்த்தைகளை வாசிக்கிற பொழுது ஒருவர் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே கலைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் பயிர் வளர்கின்ற போது கலைகளும் காணப்பட்டன நிலக்கிளருடைய பணியாட்கள் வந்து ஐயா நீ நல்ல விதைகளை அல்லவா விதித்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர் அவற்றை பறித்து வரட்டுமா உம் விருப்பம் என்ன என்று கேட்கிறார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் இரண்டையும் வளர விடுங்கள் அறுவடை நேரத்தில் முதலில் கலைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுகிறார் எவ்வாறு கலைகளை பிரித்து தீக்கரையாக்குவார்களோ அப்படியே உலகின் முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வான அனுப்புவார் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கட்டோரையும் ஒன்றாக சேர்த்து தீச்சுலையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்க்கும் இருப்பும் அப்போது நேர்மையாளர்கள் கதிரபனை போல ஒளி வீசுவார்கள் ஒளி வீசக்கூடிய மக்களாய் வாழ தந்தையின் திருவுழப்படி நேர்மையாளராய் வாழ்ந்து காட்டுவோம் என்றால்தான் ஒளியின் மக்களாக சுடர்விட முடியும் ஆகவே இவ்வுலகில் வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் விண்ணக அரசிற்கு உரிய பிள்ளைகளாக வாழ எங்கள் சொல்லும் செயலும் இருக்க வேண்டும் என அன்றாடுகிறோம் கதிரவனை போல ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதியும் இந்த நாள் நம் வாழ்வின் பிறருக்கு ஒளி வீசக்கூடிய நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ